ரஜினிகாந்த் சந்திரமுகி படத்துக்கும் இந்த அரண்மனை சீரீஸ் படங்களுக்கும் பெரிய அளவுல எந்த வித்தியாசமுமே கிடையாது. சந்திரமுகி கதையோட ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் மாத்தி மாத்தி எடுத்தோம்னா அரண்மனை 333 பார்ட் கூட எடுக்கலாம். முந்தைய அரண்மனை 2 பாகங்களுக்கும் இந்த 3 பாகத்துக்கும் இருக்க வித்தியாசம் கிராபிக்ஸ் காட்சிகள் மட்டும்தான். இந்த படத்துல தரமான கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் இருக்கு. அதே போல பிரம்மாண்டமான அரங்குகளையும் கிராபிக்ஸ் உதவியோட மிரட்டலாவே காட்டியிருக்காங்க. இயக்குனர் சுந்தர் சியோட வழக்கமான அதே ஃபார்முலா, கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் பயம், கொஞ்சமே கொஞ்சம் காதல்னு இந்த அரண்மனை 3 நகருது. அரண்மனையில் வசிக்கிற ஜமீன்தார் சம்பத், சம்பத்தோட மகள் ராசி கண்ணா. சின்ன வயசுல இருந்தே அந்த அரண்மனையில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ராசி கண்ணா. ஆனால் அவங்கள வலுக்கட்டாயமாக ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு அப்பாவான சம்பத். அந்த அரண்மனையில் பேய் இருக்கிறத பற்றி அத்தை பையனான சுந்தர்சி கிட்ட சொல்கிறாங்க ராசி கண்ணா. அரண்மனைக்குள்ளே பேய் இருக்கா, யார் அந்த பேய், அதை விரட்டினாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதாநாயகன் வந்து ஆரியான்னு சொன்னாங்க. ஆனால் மொத்தமாக அவர் 10 காட்சியில் வர்றதே அதிகம்தான். 10 வரி வசனமாச்சும் பேசியிருப்பாரான்றது சந்தேகம்தான். அவரை விட மற்றவங்கள்லாம் படத்தில் அதிக நேரம் வர்றாங்க. கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு கதாபாத்திரத்தில் ஆரியா நடிச்சிருக்காரு. எதுக்காக இந்த படத்தில் நடித்தாருன்றது ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். படத்தோட கதாநாயகி ராசி கண்ணா, அவங்களுக்கு இருக்க முக்கியத்துவத்தை விட ஆண்ட்ரியாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆர்யாவுக்கும் ராசி கண்ணாவுக்கும் சில பல காதல் காட்சிகளையாச்சும் வச்சு இளைஞர்களை திருப்திப்படுத்தி இருக்கலாம், அதுவும் பண்ணலை. அழகான ஆண்ட்ரியாவை அழகான பேயாக காட்டியிருக்காங்க. இதுதான் பேய் அழகு போல. பழி வாங்குகிற உணர்ச்சியில் மிரட்டி இருக்காங்க ஆண்ட்ரியா. நகைச்சுவைக்கு விவேக், யோகி பாபு, மனோபாலா, நளினி, மைனான்னு அரண்மனைக்குள்ள சிலர் சுற்றிட்டு திரியிறாங்க. அப்பப்போ சிரிக்கவும் வைக்கிறாங்க. ஜமீன்தார் கதாபாத்திரத்தில் வில்லனா சம்பத், மந்திர சக்தி கொண்டவரா வேளராமமூர்த்தி, ஆன்மீக சக்தி கொண்டவரா மதுசூதன ராவ். கிளைமேக்ஸ் காட்சிகளில் இவங்க 2 பேருமே பயன்பட்டிருக்காங்க. சுந்தர்சி முந்தைய பாகங்களில் என்ன பண்ணாரோ அதையே தான் இந்த படத்துலையும் பண்ணி இருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இந்த 3 அரண்மனை படங்களையும் வெட்டி ஒன்று சேர்த்தாலே அரண்மனை 4, 5, 6 உருவாக்கிடலாம். சத்யாவோட பின்னணி இசை பேய் படங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. யுகே செந்தில்குமாரோட ஒளிப்பதிவில் அரண்மனையோட அழகு தெரிகிறத விட அதை ஆபத்தோட தெரிய வச்சிருக்காரு. படத்தில் குறிப்பிட்டு யாருக்குமே முக்கியத்துவம் கிடையாது, எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்களையெல்லாம் தாண்டி படத்தோட கதாநாயகன் கதாநாயகியாக இருப்பது கிராபிக்ஸ் காட்சிகள் மட்டும்தான். இதுவரைக்கும் வந்த பேய் படங்களில் பார்த்ததை விட இந்த படத்தோட கிராபிக்ஸ் காட்சிகள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அதை உருவாக்குனவங்களுக்கு தனியாகவே பாராட்டுக்கள் கொடுக்கலாம். படத்தில் தேவையற்ற சில பல காட்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வெட்டி எரிஞ்சால் கூட படத்துக்கு எந்த சேதாரமுமே இருக்காது. 2.5 மணி நேர படத்தை 2 மணி நேரமாக குறைச்சா படத்துக்கு தான் நல்லது. முந்தைய பாகங்கள் கூட இந்த படத்தை ஒப்பிட்டு பார்த்தா 3 பாகத்தில் முத்திரை பதிக்க தவறிட்டார் சுந்தர்சி. ஜாலியான பேய் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஓகே தான். அரண்மனை 3 கிராபிக்ஸுக்காக மட்டும் பார்க்கலாம்.